Hello friends, this is PHP tutorial in Tamil part 14. And in the video, we will see break and exit. And I am Anto. So, this is a website for more programming videos. Just like that, copy the subtitle. Okay, so break and exit. Just this is important. Okay, in the last video, we will see the while loop. Just like that, remove it. And this is the break. Break and exit. Okay, now the math.php la na irukken. Okay, in the file na vandu edit start pandren. So na enudaiya break function na explain pandradhukku na vandu for loop select pannirken. For loop. So idha use panni na ungalku clear ah explain pannalam. That's why I have selected this one. Just na vandu initialize pandren. First and semicolon na expression kudukuren. Smaller than 10 and semicolon and enudaiya variable na vandu 1 ku increment pandren. Okay, and so idukulla nama condition, so inga romba important na vandu echo pandren. Echo enudaiya variable declare pan, I mean echo pandren inga or br tag. So next ku enak display aagum. So ipothik nama ipothik varaikum enna result appindradha paakalam. So okay, na save panitte enoda browser na refresh pandren. So enak up to 9 varaikum information display aagudhu, but nam ipo break pathi paaka porom, not for loop. Okay, na ipo indha edathila enna pandrena, or condition eludren. If enoda variable, so the double quotes ku nadula, if enoda variable vandu equal to 5 a irundhadna break it. Okay, so ipa current ah enakku 9 varaikum display agudhu. So enna na pandren, so okay enoda variable ga 5 echo panna, ipa inda variable 5 ah irundhadna adoda enoda execution stop panna appdin nama artificial ah original ah paatha 10 varaikum execute aagum, ana na vandu or if statement use panni adha vandu 5 la stop pandren. Okay, idhu vandu restriction limit. So some people sonna na avangalaya codes la vandu அதாவது ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காக இருக்கலாம், ஒரு லிமிட் இருக்கும். ஸோ இந்த லிமிட்டை தாண்டி யூசர்ஸ் வந்து எந்த ஒரு லிமிட் கொடுத்தாலும் இந்த லிமிட்டை தாண்டி இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ அதான், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து உங்களால் 2 MB வரைக்கும் உள்ள சைஸ், ஐ மீன் 2 MB உள்ள சைஸ் வரைக்கும் ஃபைல்ஸ் மட்டும்தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் நீங்கள் வந்து 10 அப்படின்ற 10 MB-க்கான ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களால் முடியாது. ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷன் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷனும் அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ நமக்கு 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், பட் நான் வந்து 5-ஓட ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறேன். 5 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் இப்போ என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, ஸோ என்னுடைய லூப்பில் வந்து என்னுடைய வேரியபிளில் 5 ரீச் ஆன உடனே என்னுடைய கோடை வந்து ஸ்டாப் பண்ணு, கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நான் வந்து என்னுடைய கோடுக்கு சொல்கிறேன். ஸோ பிரேக்கை ரீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஜம்ப் ஆகிடும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வேல்யூ இன்டிலைஸ் 0 0 என்னுடைய வேரியபிளுக்கு இன்டிலைஸ் பண்ணுறேன். அண்ட் அப்புறம் வந்து செக் பண்ணுறேன், ஆக்சுவலி இது 0 0 ஸ்மாலர் தென் 10. ஸோ கண்டிஷன் 2, இது இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதை டிஸ்பிளே பண்ணும் அண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். திரும்பி இதை வந்து நம்முடைய கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ 1 ஸ்மாலர் தென் 10. ஸோ திரும்பி இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ 2. ஸோ 2 டிஸ்பிளே பண்ணும், திரும்பி இங்கே கண்டிஷனை செக் பண்ணும், திரும்பி இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும், திரும்பி 3 ஆகும். ஸோ இந்த மாதிரி அப் டு 5 வரைக்கும் போகும். ஸோ என்னுடைய வேரியபிள் 5 ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிரேக் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி என்னுடைய எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பிரேக்கோடைய ஒரு பவர். ஒரு ஸோ இதுதான் வந்து நான் வந்து பிரேக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் இப்போ எக்ஸிட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம். எக்ஸிட், ஸோ எக்ஸிட் எதுக்குன்னா டைரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோடனே அது வந்து டோட்டலாக எக்ஸிட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. நம்ம எக்கோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். எக்கோ நான் வந்து ஹலோன்னு யூஸ் பண்ணுறேன். அண்ட்
என்ன எக்கோ இந்த இடத்துல வந்து நான் வந்து வேர்ல்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் வேர்ல்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணுறேன், எக்ஸிட் டைப் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கோ ஃபங்க்ஷன்னா டபுள் டபுள் குடிஷன் நடுவில் இருக்க இன்ஃபர்மேஷனை அப்படி நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிட்டு என்னோடய ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஜஸ்ட் நான் இதை ரெக் பண்ணிடுறேன். ஓகே, ஹலோன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா என்னுடைய எக்ஸிட் ஃபைல். ஸோ இப்போ இந்த எக்ஸிட்டை நான் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்றத இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த எக்ஸிட் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா இந்த லைனோட இதுக்கு ஐ மீன் இதோட என்னுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற எந்த கோடையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணக்கூடாது அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து பிஹெச்பிக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸிட்னு ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோதான், அதோட இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே இருக்கிற அதுக்கப்புறம் வர எந்த கோடாக இருந்தாலும் எந்த மாதிரியான கோடாக இருந்தாலும் எவ்வளோ பவர்ஃபுல் கோடாக இருந்தாலும் நம்ம பிஹெச்பி வந்து அதை வந்து கேர் பண்ணாது. ஜஸ்ட் ப்ரோக்ராமை முடிச்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஐ மீன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை முடிச்சுக்கோ, அவ்வளோதான். அதான் எண்ட் எக்ஸிட்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் வந்து எக்ஸிட்டோடைய ஃபங்க்ஷன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டும் ஒரு சின்ன கான்செப்ட் பிஹெச்பியில். ஸோ லிட்டில் பிட் ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அரேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அரேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப்.